வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் வங்கி சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 2020 டிசம்பர் 11ஆம் தேதி கடைசி நாளென ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்தோம்னா, தபால் துறை வங்கியில் வந்து கணக்கு வைத்திருப்பவர்களுக்கான மினிமம் பேலன்ஸ் தொடர்ந்த முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அஞ்சலக சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்சமாக இருப்பு தொகை ரூபாய் 500 உயர்த்த கடைசி நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கி சேவையில் இறங்கியுள்ள அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையானது 50 இருந்தது. இதை 500 உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி இந்த விதிமுறை கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே சேமிப்பு கணக்கு தொடங்கியவர்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகையான 500 உயர்த்தி கொள்ள வரும் டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்புத்தொகை ரூபாய் 500 உயர்த்தாத பட்சத்தில் மார்ச் மாதம் முதல் அபராத கட்டணமாக வாடிக்கையாளர் கணக்கில் இருந்து ரூபாய் 100 ஒவ்வொரு ஆண்டும் கழிக்கப்பட்டு இருப்புத்தொகை குறைக்கப்பட்டு கணக்கு காலாவதி ஆகிவிடும். எனவே அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத்தொகையாக ரூபாய் 500 வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் உயர்த்தி கொள்ள வேண்டுமென சென்னை பொது அஞ்சலக முதன்மை அஞ்சல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார். அது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வைத்திருக்கவங்களுடைய மினிமம் பேலன்ஸை வந்து 500 வந்து மத்திய அரசு வந்து சமீபத்தில் வந்து உயர்த்தினாங்க. அதற்கான கடைசி தேதி வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து கால அவகாசத்தை மத்திய அரசு வந்து நீட்டிப்பு செஞ்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த கால அவகாசம் முடியக்கூடிய தேதி என்பது டிசம்பர் 11 அப்படின்னு தற்போது வந்து மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் 500 மினிமம் பேலன்ஸை வந்து நீங்கள் டிசம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் செலுத்திடணும். அப்படி செலுத்தலைனா அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் வந்து அபராதமாக 100 வந்து கழிக்கப்படும். உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக பண்ணிடுவாங்க. அதாவது காலாவதியாக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.